நமசிவாயம் குருவே துணை அனைவருக்கும் வணக்கங்க. இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய மூலிகை என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ நம்ம தொடர்ந்து வந்து இந்த அஷ்டகர்மத்தில் ஒவ்வொரு மூலிகையும் பஞ்சபட்சியில் ஒவ்வொரு மூலிகையும் கிடைக்கிற மூலிகையெல்லாம் போட்டுட்ருக்கேன். அதாவது வந்து அஷ்டகர்மம்னு கேட்டிங்கன்னா எட்டு, ஆனால் வசியத்தில் எட்டு, பேதனத்தில் எட்டு, மோகனத்தில் எட்டு, இந்த மாதிரி எட்டெட்டாக 64 வகையான அஷ்டகர்மத்தில் 64 வகையான மூலிகைகள் இருக்குது, 64 வகையான அஷ்டகர்மங்கள் இருக்குது. அப்போ இப்போ ஒரு வசியத்துக்குன்னா எட்டு அப்படிங்கிற மாதிரியே பேதனம் இதை மாரணத்துக்கு ஏற்கனவே வந்து ரெண்டு மூலிகை கொடுத்துருக்கேன் நான். இருந்தாலும் நிறைய நபர்கள் கமெண்ட்லேயும் வந்து ஃபோன் பண்ணி சொல்லியிருந்தாங்க, சாமி இந்த மாதிரி வந்து அஷ்டகர்ம எட்டுக்குமே வந்து தேவையான மூலிகையை விட மாரணத்தில் அந்த எட்டு மாரணத்துக்கும் ஒரே மூலிகை எனக்கு வேணும் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. அதை பற்றி ஒரு தகவல் கொடுக்க சொல்லியிருந்தாங்க, அதுக்காக தான் இன்றைக்கி வந்திருக்கேன். அதுக்கான மூலிகை என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த மூலிகையை பற்றி ஏற்கனவே சொல்லியிருக்கேன், வேறு எதுவும் கிடையாதுங்க. இந்த செந்தும்பைன்னு சொல்லக்கூடிய மூலிகை தான், இதுதான் செந்தும்பை. ஏற்கனவே வந்து நான் இந்த துஷ்ட சக்திகளை விரட்டுறதுக்காக இதை பற்றி நான் ஒரு வீடியோ கொடுத்துருந்தேன். அந்த வகையில் பார்த்திங்க அப்படின்னா, இந்த மாரணத்துக்கான எட்டு விதமான மாரணத்துக்கும் ஒரே மூலிகை வந்து பார்த்திங்கன்னா இந்த செந்தும்பை. இந்த செந்தும்பையோட மகத்துவம் வந்து எண்ணிலடங்காதது. துஷ்ட சக்திகளை ஆல்ரெடி விரட்டி அனுப்பலாம். அதே மாதிரி எட்டு விதமான மாரணங்கள்னால் என்னென்ன, அதாவது வந்து நோய் மாரணங்கள், பிணி மாரணங்கள், எதிரி மாரணங்கள், அதே போல் துஷ்ட தேவதைகள் மாரணங்கள், இந்த மாதிரி சொல்லிக்கிட்டே போகலாம். எட்டு விதமான மாரணங்களுக்கும் இந்த மூலிகை அருமையாக வேலை செய்யுங்க. இது எந்த நாளில் எடுக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சனிக்கிழமை அதிகாலை 6 to 7 இந்த நேரத்துக்கு போய் இதை காப்பு கட்டுங்க. ஆனால் இது வந்து வெள்ளிக்கிழமை நைட்டு போயிட்டு காப்பு கட்டிடணும். காப்பு கட்டிட்டு அதுக்கு மஞ்சள் தண்ணி ஊற்றிருங்க. அதே போல் குங்குமம் அதையும் கரைச்சி ஊற்றணும். அதே போல் வந்து எலுமிச்சங்கனி பலி கொடுத்துட்டு அங்கே கட்டிட்டு வந்துடுங்க. கட்டிட்டு வந்து மறுநாள் காலையில் 6 to 7 அந்த சனிக்கிழமை காலை 6 to 7 போய் இதை வந்து பார்த்திங்க அப்படின்னா, பாக்கி படையல்கள் அதாவது வந்து அவுள் பொறி கடலை, வெத்தலைப்பாக்கு, தேங்காய் பழம்லாம் வச்சு பொங்கல் வைக்கணும். பொங்கல் வைக்க முடியாதவங்க என்ன பண்ணுறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, பச்சரிசி அச்சு வெள்ளம் இதை கூட வந்து தண்ணியில் மிக்ஸ் பண்ணி அதை ஒரு இலையில் வச்சு கூட அதை கூட பொங்கலாக கூட வைக்கலாம். திருப்பி மறுநாள் காலையில் பார்த்தீங்கன்னா எலும்புச்சங்கனி, எட்டு எலும்புச்சங்கனி, சரிங்களா, எட்டு எலும்புச்சங்கனி குங்குமம் தடவி இதுக்கு பலி கொடுத்துட்டு இதுக்கு முறையான சாவு நிவர்த்தி மந்திரம் கொடுங்க. அது உங்களுக்கு வேணும் அப்படின்னா, தெரியாதவங்க அஷ்டகர்மத்துக்கு சாவு நிவர்த்திக்கு மந்திரம் ஒன்று தனியாக இருக்குது, அதாவது மாரணத்துக்கு அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கு வேணுங்கிறவங்க கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், அதுக்கான பதிலை உங்களுக்கு நான் கொடுக்குறேன் நான், சரிங்களா. அந்த மாதிரி எட்டு விதமான அஷ்டகர்மத்தில் மாரணத்துக்கான மூலிகை இது. இது முறைப்பிரகாரம் எடுத்து நல்லதுக்கு மட்டும் பயன்படுங்க. தப்பான ஒரு விஷயத்துக்கு பயன்படுத்துனீங்க அப்படின்னா, இல்லை உங்களுக்கு ஒருத்தர் பிடிக்கலை அவரை நீங்கள் அழிக்கணும் அப்படின்லாம் நினச்சி பயன்படுத்தாதீங்க. இது உங்களுடைய குடும்பத்துக்கே திருப்பி வந்து மிகப்பெரிய பாதிப்பை கொடுத்துரும். அதுவும் இல்லாமல் சித்தர்களோட சாபத்துக்கும் ஆளாகும், சரிங்களா. சில நல்ல விஷயங்களுக்காக மட்டுமே நம்மளோட சேனலில் ஒவ்வொரு விஷயங்களையும் நான் கொடுத்துக்கிட்டு இருக்கேன், சரிங்களா. நல்லதுக்கே பயன்படுங்க. அந்த சித்தர்களோட அனுகிரகம் உங்களுக்கு பரிபூர்ணமாக இருக்கட்டும். அடுத்த முறை ஒரு நல்ல வீடியோவில் ஒரு நல்ல தகவலோடு உங்களை சந்திக்கிறேன். ஓம் நமசிவாயம்.